பரப்பளவு ஒரு பொருளின் மேற்பரப்பின் அளவே அதன் பரப்பளவு ஆகும் பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் ஆகும் பரப்பளவு என்பது ஒரு வழி அளவாகும் காரணம் பரப்பளவு என்பது அடிப்படை அளவான நீளத்தினை இருமுறை பெருக்க கிடைப்பதால் பரப்பளவு ஒரு வழி அளவாகும் ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்களவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும் ஒழுங்கான வடிவமுடைய பொருளின் பரப்பளவை வாய்ப்பாடுகள் கொண்டு கணக்கிடலாம் உதாரணமாக சதுரத்தின் பரப்பளவை பக்கமிட்டு பக்கம் சீக்கொல்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் என்ற வாய்ப்பாட்டாலும் செவ்வகத்தின் பரப்பளவை நீளமிட்டு அகலம் எல்இன்ட்டு பி சீக்கோல்ட்டு எல்பி என்ற வாய்ப்பாட்டாலும் வட்டத்தின் பரப்பளவை பை இன்ட்டு ஆறம் இன்ட்டு ஆரம் பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் சீக்கல் டு பையார் ஸ்கொயர் என்ற வாய்ப்பாட்டாலும் முக்கோணத்தின் பரப்பளவை அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் சீக்கோல் டு அரை பிஹெச் என்ற வாய்ப்பாட்டாலும் நாம் எளிமையாக கணக்கிடலாம் ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் பரப்பளவை வரைபடத்தால் கொண்டு கணக்கிடலாம் ஒழுங்கற்ற பொருளின் தோராய பரப்பளவு சீக்கோல் டு ஏ ப்ளஸ் முக்கால் பி பிளஸ் அரை சி பிளஸ் கால் டி வரைபடத்தாலின் முழுமையாக நிரம்பிய கட்டத்தை ஏ எனவும் முக்கால் பாகம் நிரம்பிய கட்டத்தை பி ஆகவும் பாதி நிரம்பிய கட்டத்தை சி ஆகவும் கால்பாகம் நிரம்பிய கட்டத்தை டி ஆகவும் கொண்டு ஒழுங்கற்ற பொருளின் தோராயமான பரப்பளவை இந்த வாய்ப்பாடை கொண்டு நாம் கணக்கிடலாம் கன அளவு ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூளிடத்தில் அடைத்து கொள்ளும் இடமே பருமன் அல்லது கன அளவு ஆகும் கன அளவின் அழகு மீட்டர் கியூப் அல்லது கனமீட்டர் ஆகும் ஒழுங்கான வடிவமுடைய பொருளின் கன அளவை வாய்ப்பாடுகளை கொண்டு நாம் கணக்கிடலாம் கனசதுரத்தின் கன அளவு ஏ கியூப் கன செவ்வகத்தின் கன அளவு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் உருளையின் கன அளவு பையார் ஸ்கொயர் ஹச் ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் கன அளவை அளவிடும் முகவை நிரம்பி வழியும் முகவையை கொண்டும் கணக்கிடலாம் அடர்த்தி ஒரு பொருளானது ஓரலகு பருமனில் ஒன் க்யூப் பெற்றுள்ள நிறையே அதன் அடர்த்தி எனப்படும் அடர்த்தி சி கோல்ட்டு பை பரும பருமன் டிசி கோல்ட்டு பை வி அடர்த்தியின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் சிஜிஎஸ் அழகு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அடர்த்தியானது பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கிறது விளக்கெண்ணெயின் அடர்த்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று கிலோகிராம் பை மீட்டர் கியூப் சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் நீரை விட அடர்த்தி குறைந்தவை அதனால் அவை நீரில் மிதக்கின்றன சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை வாயு நிலையில் உள்ள காற்றின் அடர்த்தி பன்னெண்டு கிலோகிராம் பை மீட்டர் திரவ நிலையில் உள்ள மண்ணெண்ணெயின் அடர்த்தி எண்ணூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் திரவ நிலையில் உள்ள நீரின் அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் பை மீட்ரு திரவ நிலையில் உள்ள பாதரசத்தின் அடர்த்தி பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் திண்ம நிலையில் உள்ள மரத்தின் அடர்த்தி எழுநூற்றி எழுபது கிலோகிராம் பை மீட்ரு கியூப் திண்ம நிலையில் உள்ள அலுமினியத்தின் அடர்த்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோகிராம் பை மீட்ரு கியூப் திண்ம நிலையில் உள்ள இரும்பின் அடர்த்தி ஏழாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் பை மீட்ரு க்யூப் திண்ம நிலையிலுள்ள தாமிரத்தின் அடர்த்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் திண்ம நிலையில் உள்ள வெள்ளியின் அடர்த்தி பத்தாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் பை மீட்ரு கியூப் திண்ம நிலையிலுள்ள தங்கத்தின் அடர்த்தி பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப்